ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்துட்டு க்ரீன் கிராமை யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். வெறுமே க்ரீன் கிராம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ க்ரீன் கிராமில் வந்துட்டு விட்டமின் ஏஎன்சி இருக்குது. அது வந்து ஸ்கின்னுக்கு வந்துட்டு பயங்கர ஹெல்த்தியான ஒரு க்ளோ அண்ட் ரெஜுவினேட்டிங் எஃபெக்ட் தரும். ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா ஜலிச்சிடுறேன். அந்த ஹார்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பவுலில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா நான் ஒரு கண்டெய்னரில் இப்படி டைட் ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 or 2 வீக்ஸ் கிட்டே யூஸ் பண்ணிப்பேன். இதில் வெறுமனே நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை க்ரியேட் பண்ணக்கப்புறம் ஃபேஸ் பேக் ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடலாம். எப்போவுமே எந்த ப்ராடக்ட், எந்த க்ரீம் ப்ராடக்ட்டோ, ஃபேஸ் மாஸ்க்கோ, ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஃபேஸில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆகும். டெய்லி பேசிஸில் எப்போவுமே ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க, வாஷ் பண்ணாமல் மட்டும் இருக்காதுங்க. ஒன்ஸ் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமே எப்போவுமே ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நான் ஸ்டீம் பண்ணுவேன். அரௌண்ட் 2 to 3 மினிட்ஸ் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணால் போதும். அப்போ தான் உங்களோட போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நம்ம ஸ்க்ரப் பண்ணும் போது அந்த போர்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வரும். ஸோ இப்போ ஸ்டீம் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம ஃபேஸ் பேக் போட்டுட்டு போகிறோம். யூஸ்வலாக வந்து ஸ்டீம் பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ வந்துட்டு வெறும்னே ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ண விட்டுட்டு அதை வந்து அதுக்கப்புறமேட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு ஸ்க்ரப் பண்ணிட போகிறேன். க்ரீன் கிராம் நீங்கள் வந்துட்டு இன்டேக் பண்ணுறதுலேயும் ரொம்ப ரொம்ப நல்லது கைஸ். அதில் இருக்கிற விட்டமின்ஸ் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் அதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால உங்களோட டைஜஷனை ரொம்ப நல்லா பார்த்துக்கும். ஸோ க்ரீன் கிராம் தயவு செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் நல்லா ஸ்டீம் பண்ணி கூட சாப்பிட்லாம், இல்லை ஸ்ப்ரவுட்ஸு, அந்த க்ரீன் கிராம் ஸ்ப்ரவுட்ஸு இன்னும் சாலட்ஸ் மாதிரி பண்ணி கூட சாப்பிடலாம். எப்போவுமே ஃபேஸ் மாஸ்க்லாம் போடும்போது கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக கழுத்து சுருக்கத்துலலாம் அழுக்கெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் 10 மினிட்ஸ் கிட்டே ட்ரை பண்ண விட்டுடுவேன். ஸோ ஒரு டிப் என்னென்னா, எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஹெல்தி ஸ்கின் அண்ட் ஹேர் இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிங்க. அட்லீஸ்ட் 3 லிட்டர்ஸ் அ டே தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கின் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகாது, இன்னும் பேட் கண்டிஷனுக்கு தான் போகும். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் கொஞ்சம் நல்லா டைட் அண்ட் ட்ரை ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு வாட்டர் வச்சு, கோல்டில் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். மசாஜ் பண்ணும்போது ஜஸ்ட் டிப் ஆஃப் யூர் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக பண்ண வேண்டாம். அண்ட் அரவுண்ட் த நோஸ் அண்டையோர் சின்னெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள், ஏன்னா அங்கே தான் நிறைய போர்ஸ் இருக்கும். ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு மறக்காமல் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, இம்மீடியட் எஃபெக்ட்லாம் தெரியல, பட் எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின். இந்த க்ரீன் எப்போவுமே இந்த க்ரீன் கிராம் போட்டால் கொஞ்சம் ஸ்கின் வந்துட்டு மாய்ஸ்சர் தருது, அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் மேனேஜபிளாகவும் இருக்குது. பிரேக்கேஜஸ் நிறைய இல்லை, பெரிய எஃபெக்ட்லாம் இல்லை. எப்போவும் சொல்கிற மாதிரி தான், 75% நம்ம என்ன இன்டேக் பண்ணுறோமோ அது தான் நம்ம ஸ்கின் அண்ட் ஹேரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். 25% தான் நம்ம வெளியில் அப்ளை பண்ணுறதுக்கு எஃபெக்ட் இருக்குது. அந்த 25% முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக பண்ணலாம், அதிக கெமிக்கல்ஸ் இல்லாமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரீன் கிராம் கெமிக்கல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், பட் உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்றதை பார்த்தும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கின் டைப்புன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ப்ராடக்ட்ஸ், அட் அ டைம் மினிமமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், அட் த சேம் டைம் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் ஆகாது. அண்டு நான் சொன்ன மாதிரி இந்த க்ரீன் கிராமை நீங்கள் கொஞ்சோண்டு அரைச்சி டப்பாவில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் 1 or 2 வீக்ஸ் கிட்டே நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு பாத்ரூமில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. குளிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் அட் த எண்ட் ஆஃப் த பாத் கொஞ்சம் வந்து ஃபேஸில் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. அதுவே கொஞ்சம் ஒரு க்ளோ என்ஹான்ஸ் பண்ணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் ட்ரைனஸும் ரொம்ப ஆயில்னஸ்ஸும் பேலன்ஸ் பண்ணிவிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த க்ரீன் கிராம் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லார் வீட்லேயும் இருக்கும். அண்ட் முடிஞ்சால் க்ரீன் கிராமை குக் பண்ணி சாப்பிடுங்க, அது இன்னும் ஹெல்தி உங்களுக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அது அழகாக தான் இருக்கீங்கன்னு நம்புங்க. உங்களை நீங்கள் அழகாக பாருங்கள், மற்றவங்க எது சொன்னாலும் கண்டுக்காதீங்க. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப். ப்ளீஸ் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை கைஸ்.